அனைவருக்கும் மகாராஜாவினுடைய அன்பு வணக்கங்கள். தமிழ் இலக்கியம் தொடங்கி உலக இலக்கியம் வரை தொடர்ந்து இளைய தலைமுறைக்கு அறிமுகப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய முழுநேர எழுத்தாளரான எஸ்ரா என்கிற எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களால் எழுதப்பட்ட பாதம் என்கிற கதையினை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கதை இப்படி தொடங்குது. என்னைக்கும் போல சென்ட்ரல் தியேட்டரினுடைய வாசலில் காத்துக்கிட்டு உட்காந்துருக்கான் செருப்பு தைக்கக்கூடிய மாரி. அது மழைக்காலம் அப்படிங்கிறதுனால இப்போ மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி காலையிலேருந்து நல்ல மழை தான். மழை தண்ணீர் இந்த தெருக்கள் முழுவதும் நகரங்கள் முழுவதும் தன்னுடைய அரூப விரல்களால் எதையோ தேடி போகிற மாதிரி அங்கேயும் இங்கேயுமா தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குது. அவன் எந்த மரத்துக்கு கீழே உட்காந்துருக்கானோ அந்த மரம் கூட மழையை ஏற்றுக்கிற மாதிரி தன்னுடைய தலையை கவிழ்ந்து காத்திருக்கிற மாதிரி அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்குது. யாராவது வரமாட்டாங்களா? செருப்பு தைக்க மாட்டாங்களா? அந்த காசு மூலியமாக ஏதாவது சாப்பிட்டு நம்ம பசி ஆற்றிக்க மாட்டோமா அப்படின்னு காத்துக்கிட்டே உட்காந்துருக்கா மாதிரி. ஆனால் யாருமே வர மாதிரி தெரியலை. சரி, வெறும் டீயவாவது குடிப்போமே அப்படின்னு யோசிச்சா அந்த டீ குடிக்கிறதுக்கு கூட ஒரு ரூபா வேணும் தானே. அந்த ஒரு ரூபாய்க்கு எங்கே போகிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். தெரு வெறிச்சோடி போயிருக்கு. அவனும் அவன் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பழைய செருப்புகள், நாலஞ்சு செருப்புகள் ஏற்கனவே இந்த மழை தண்ணீரை குடிச்சு குடிச்சு ஒரு பிரேதம் ஊதி போன மாதிரி அப்படியே கிடக்கு. அதையும் தவிர வேறு யாருமே இல்லை. தெரு வெறிச்சோடி போய் கிடக்கு. இருந்தாலும் நம்பிக்கையை விடாமல் சரி யாராவது வருவாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். இன்னும் சாரல் அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்குது. இப்படி சாரல் விழுந்துக்கிட்டே இருக்கிறப்பயே அந்த தியேட்டருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வலதுபுற சந்திலிருந்து ஒரு குழந்தை ஓடி வருது. அந்த குழந்தை கையில் ஒரு செருப்பு கொண்டு வருது. கொண்டு வந்து இந்த செருப்பை தச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த செருப்பை வாங்கி பார்த்து யார் என்ன இந்த குழந்தை அப்படின்னு கவனிக்கிறதுக்குள்ள தச்சு வைங்க நான் உடனே வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை இன்னொரு பக்கமாக ஓடி போய் மறைஞ்சிருச்சு. என்னடா இது, வந்த குழந்தை போயிருச்சு, சரி நல்லதுதான், எப்படினாலும் தச்சு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும், அந்த காசை வச்சு ஏதாவது டீ சாப்பிட்லாம் அப்படின்னு யோசிச்சு அந்த குழந்தை கொடுக்கக்கூடிய காசுனால் வாங்க போகிற டீயை நினச்சி இப்பயே தன்னுடைய நாக்கில் எச்சில் ஊறுது. ஆஹா, அந்த டீ எவ்வளவு சுவையாக இருக்கும் இந்த குளிருக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அந்த செருப்பு எங்கே கிழிஞ்சிருக்கு தைக்கலாம் அப்படின்னு தூக்கி பார்த்தா அந்த செருப்பு மற்ற செருப்பு மாதிரி ரொம்ப சாதாரணமாக இல்லாமல் வித்தியாசமாக இருக்குது. ஒரு மாதிரி சிவப்பு நிறத்தில் வெல்வெட்டால் போர்த்தப்பட்ட அப்படியே மேல் பகுதி இருக்கு. அதை பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. இது சாதாரண குழந்தையினுடைய செருப்பு மாதிரி தெரியலையே அப்படின்னு கூட மாறிக்கு தோணுது. அதையும் தாண்டி அந்த செருப்பு அப்படியே பார்க்கறான். அந்த செருப்பிலிருந்து அந்த குழந்தையினுடைய காலினுடைய வாசனை அப்படியே வருது. ஆனா அந்த வாசனைக்கு அவனால பெயர் சொல்ல முடியல. ஆனா ஏதோ ஒரு வாசனை, ஒரு நல்ல வாசனை வருது அப்படின்னு மட்டும் அவனுக்கு தோணுது. இந்த செருப்பு எங்க கிழிஞ்சிருக்கு அப்படின்னு தூக்கி பார்க்கறப்ப ஒரு விரல், ஒரு ஓர விரல் போற பக்கத்துல அங்க லேசா இடைவெளி விட்டு இருக்கு. இந்த இடத்துல தான் கிழிஞ்சிருக்கு அப்படின்னு லேசா தூக்கி பார்த்து இப்ப தாங்கிட்ட இருக்கக்கூடிய மெழுகு தடவப்பட்ட நூலை வச்சு அப்படியே நீட்டா தச்சு அந்ததை வச்சோன்ன இந்த செருப்பு தச்சு வச்சாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தை குழந்தை வந்துடும். வந்ததுக்கு அப்புறமா எப்படியும் ஒரு 2 ரூபாயாவது கிடைக்கும், அதை வச்சு நம்ம டீ சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே உட்காந்துருக்கா மாதிரி. நேரம் போய்கிட்டே இருக்குது. அப்புறம் திரும்பவும் மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. ஓ, திரும்பவும் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, அந்த குழந்தை எப்படி வரும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். இப்போ ரொம்ப பெரிய மழையாக வேற பெய்யுது. யோசிச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டே இருக்கான். அந்த குழந்தை வரவே இல்லை. நேரமாகுது, ராத்திரி நேரமாகுது. அவனுக்கு தோணுது ஒருவேளை மழைக்கு பயந்துக்கிட்டு அந்த குழந்தை வரவே இல்லை போல் இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த செருப்பை தன்னுடைய பையில் எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே வீட்டுக்கும் போயிடுறான். மறுநாள் காலையில் சரி இந்த குழந்தை எப்படியாவது இன்றைக்கி வந்துடும் அப்படின்ற நம்பிக்கையோட அந்த செருப்பையும் அந்த பையில் போட்டு எடுத்துகிட்டு வந்து ஒரு நீல நிற துணியை விரித்து அது மேலே அந்த சிவப்பு நிற செருப்பையும் எடுத்து வச்சாச்சு. அது வலது கால் செருப்பு, அதையும் எடுத்து வச்சாச்சு. இப்போவும் காத்திருக்கான் வரவே இல்லை. அவனுக்கு தோணுது ஒருவேளை நேற்று மழைக்கு பயந்துக்கிட்டு வராமல் போயிருச்சு, இன்றைக்கி அந்த குழந்தை ஏன் இன்னும் வராமல் இருக்குது, ஒருவேளை யார்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னு தெரியாமல் போயிருக்குமோ, ஒருவேளை மறந்து போயிருக்குமோ, எந்த திசையில் அவர் உட்காந்துருப்பார், என்ன இடம் அப்படிங்கிறதையே மறந்து போயிருக்குமோ, தெரியாமல் போயிருக்குமோ அப்படின்னு மாறிக்கு பல சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்குது. ஏன் வரல, ஏன் வரல அப்படின்னு மனசுலையும் கேள்வி எழுந்துக்கிட்டே இருக்குது. சரி, அன்னைக்கும் போயிருச்சு, ரெண்டாவது நாள், மூணாவது நாள், நாலாவது நாள், இப்படி போய்கிட்டே இருக்க ஆளையே காணோம். ஆனாலும் தினமும் அந்த தச்ச செருப்பை பையில் போட்டுட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதும் திரும்ப மறுநாள் காலையில் கொண்டு வந்து அதே மாதிரி நீல நிற துணியை விரித்து அந்த சிவப்பு கலர் செருப்பை வைக்கிறதுமா அப்படின்னு தினமும் மாறி பண்ணிக்கிட்டே இருந்தான். இப்படியே போய்கிட்டு இருந்தப்போ ஒரு நாள் என்னாச்சு, இந்த மாதிரி செருப்புகளை எல்லாத்தையும் எடுத்து உள்ளே போட்டு அந்த செருப்பையும் கூட பையில் வச்சு வீட்டுக்கு கொண்டு போகிறப்ப கொண்டு போய் அங்கே வீட்டில் வச்சாச்சு.
ராத்திரி நேரத்தில் மனைவி இந்த பையில் என்னதான் இருக்குது அப்படின்னு சும்மா பார்த்தோன்னா நிறைய பழைய செருப்புகள், தைக்கக்கூடிய கொடுத்த செருப்புகள், வேலை செஞ்ச செருப்புகள் அப்படின்னு நிறைய செருப்புகள் இருக்குது. அந்த செருப்பில் இந்த ஒரு செருப்பை மட்டும் பார்த்தோன்னே மாரியினுடைய மனைவிக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. ஆஹா, இவ்வளவு அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கு இவ்வளவு அழகாக இருக்குது அப்படின்னு கையில் எடுத்து பார்த்தா அது குழந்தையினுடைய செருப்பு. சரி, லேசாக நம்ம தான் போட்டு பார்ப்போமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த செருப்பை தன்னுடைய காலில் போட்டு பார்த்தா ஏதோ மாரியினுடைய மனைவிக்கே தச்ச மாதிரி அவ்வளவு கச்சிதமாக அப்படியே அழகாக தன்னுடைய காலுக்கே தச்ச மாதிரி இருக்கே அப்படின்னு போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்படி போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே பக்கத்தறையில் இருந்த அந்த மாரி, பக்கத்தில் இருந்த மாரி அப்படியே வேகமாக வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்க, தைக்க கொடுத்ததை நீ என்ன காலில் போட்டுக்கிட்டு இருக்கே அப்படின்னு வேக வேகமாக திட்டி அதை கலட்ட சொல்லி எடுத்து, ஒருவேளை அந்த குழந்தையினுடைய செருப்பை தன்னுடைய மனைவி போட்டதுனால அந்த செருப்பு ஏதாவது ஒரு இடத்துல பிஞ்சு போயிருக்கும் அப்படின்னு வேகமாக எடுத்து அங்கேயும் இங்கேயும் பார்த்தா அந்த செருப்பு பிஞ்சே போகல. என்னடா இது, இது குழந்தையினுடைய செருப்பாச்சே, இதை என் மனைவி போட்டிருக்கா, எப்படி அப்படி என்னுடைய மனைவி போட்டும் பிய்யாமல் இருக்கே அப்படின்னு மாறிக்கு தன்னுடைய மனசில் பல சந்தேகங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் ரெண்டு நாள் போகுது, இப்போ அந்த செருப்பு மேலே இவனுக்கே ஒரு ஆசை வருது, நம்மளும் ஒரு தடவை வேணா போட்டு பார்க்கலாமா அப்படின்னு தன்னுடைய காலுக்கு போட்டு பார்த்தா இப்போ தன்னுடைய காலுக்குன்னே தச்ச மாதிரி மிகச்சரியாக தன்னுடைய காலுக்கும் பொருந்தி பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகாக இருக்கு. என்னடா இது, தன்னுடைய காலினுடைய அளவும் மனைவியினுடைய காலினுடைய அளவும் வேறு வேறையாக இருக்குது. அப்படி வேறு வேறு அளவுகளாக இருந்தாலும் இந்த செருப்பை போட்டால் எப்படி சரியாக இருக்குது, அதிசயமாக இருக்கே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு தான் கூட செருப்பு தைக்கக்கூடிய மற்றவர்கள்ட்டையும் அப்படி லேசாக இதை சொன்னோன்ன இந்த விஷயம் ஊரெல்லாம் பரவுது. ஊரெல்லாம் பரவி மாறிக்கிட்ட ஒரு செருப்பு இருக்குது, அந்த செருப்பு யார் போட்டாலும் அவர்களுக்கு ஆளுக்கே தச்ச மாதிரி மிக கச்சிதமாக இருக்கக்கூடிய வலதுகால் செருப்பாக இருக்குது அப்படின்னு ஒன்று, இது நட அதிசயமாக இருக்குது அப்படின்னு ஊர்லேருந்து நிறைய பேர் வந்து பார்க்க வர்றாங்க. இப்போ பார்க்க வர்றதும் இல்லாமல் நான் போட்டு பார்க்குறேன், நீ போட்டு பார்க்குறேன்னு ஒரே போட்டியாக இருக்குது. இப்போ அதை போட்டு பார்ப்பதற்காக காசு கொடுக்கவும் தயாராக இருக்காங்க, அப்படி காசு கொடுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறியும் காசை வாங்கி இப்போ நல்லா சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கான். அந்த காசு அவனுக்கு நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. தினமும் காலையில் அவன் போய் கடையை திறக்கிறதுக்கு முன்னாடியே அல்லது துண்டை விரித்து அந்த மரத்துக்கு கீழே உட்காருவதற்கு முன்னாடியே ஒரு 10-15 பேர் எப்போ மாறி வருவான், நம்ம முதல் ஆளாக அந்த செருப்பை போட்டு பார்க்கணும் அப்படின்னு ஊரெங்கும் தேசமெங்கும் இருந்து வந்து வந்து போட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்படி போட போட இவனுடைய செல்வமும் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. என்னடா அது அதிசயம் அப்படின்னு அவர்களுக்கும் தோணுது. அந்த செருப்பை போட்டன்ன எல்லோருக்குமே வித்தியாசமான உணர்வுகள் தோணுது. ஒரு பூ தன் காலில் பட்ட மாதிரி அல்லது யாரோ தன்னுடைய உதடுகளை வச்சு முத்தம் கொடுக்குற மாதிரியும் அப்படின்னு வேறு வேறு மாதிரியான நல்ல விதமான மென்மையான உணர்வுகள் அந்த செருப்பை தன்னுடைய காலில் போட்டோன்னே இருக்குது அப்படின்னு ஊரெல்லாம் பேசி அதனுடைய புகழ் அப்படியே பரவிக்கிட்டே இருக்குது. இந்த புகழ் பரவ பரவ நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ காசும் அதிகமாகிட்டே இருக்குது. இப்போ மாறி வேறு எந்த தொழிலும் செய்கிறதில்லை, செருப்பு தைக்கிறது மற்ற எந்த தொழிலும் செய்கிறதில்லை. காலையில் போனோன்னு இந்த செருப்பை வைக்கிறது, வர்றவர்களுக்கு போட்டு விட்டு அதற்கேற்ற மாதிரி காசை வாங்கிக்கிறது, அப்புறம் திருப்பி கலட்டி வைக்க சொல்லிடுறது. இது மாதிரி தினமும் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் தன்னுடைய மனசில் மாறிக்கு தோணுது, இது அந்த குழந்தையினுடைய செருப்பு தானே, அந்த குழந்தை எப்போ தான் வரும், அந்த குழந்தைகிட்ட நம்முடைய கடமையாக நமக்கு ஒப்படைக்கப்பட்டதை நம்ம எப்போ தான் திரும்ப கொடுப்போம் அப்படின்னு தன்னுடைய மனசுக்குள்ள ஒரு விதமான ஆற்றாமை அவனுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. நாட்கள் போகுது, வருடங்கள் ஓடுது. இப்போ என்ன அப்படின்னா அதுலேருந்து வந்த காசில் 2 வாங்கிட்டான், வீடு கட்டிட்டான், அவனுடைய வசதி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி ஓரளவுக்கு நல்ல வசதியோடு இருக்கக்கூடியவனாக மாறிட்டான். வருடங்கள் ஓட ஓட அந்த குழந்தை எப்போ தான் வரும், அந்த குழந்தை எப்போ தான் வரும் அப்படின்னு யோசிக்கிறான். யோசிச்சுட்டு இன்னொரு பக்கம் யோசிக்கிறான். இப்போ நிச்சயமாக அந்த குழந்தை குழந்தையாகவே இருக்காது, வயது வந்த குமரியாக மாறி இருக்கும், அவ்வளவு வருடங்கள் ஆயிருச்சு அப்படின்னு தன்னுடைய மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டே இருக்கான். வருடங்கள் ஓடுது, அவனுடைய செல்வம் பெருகுது, ஆனாலும் அந்த குழந்தை எப்போ வந்து இந்த செருப்பை வாங்கிக்கும் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. இப்படியே போக போக ஒரு 30 ஆயிருச்சு. ஒரு 30 அந்த செருப்பை பத்திரமாக வச்சுக்கிட்டு இதே மாதிரி பார்க்க வர்றவங்களுக்கு போட கொடுத்து அதிலிருந்து வரக்கூடிய காசில் அவனும் வாழ்ந்துக்கிட்டு இப்படி போய்கிட்டே இருக்குது. இப்படி போய்கிட்டு இருக்கப்போ ஒரு நாள் கடை எடுத்து வைக்கிறப்போ அந்த செருப்பை உள்ளே வச்சு பையில் வச்சு கொண்டு வர்றப்போ ஒரு தெரு முக்கில் வச்சு அவனை நிறைய பேர் வந்து தாக்குறாங்க. ஒரு 2-3 பேர் வந்து தாக்குறாங்க. தாக்கி அந்த செருப்பை பிடுங்கிக்கலான்னு பார்க்குறாங்களோ என்ன நினச்சாங்களோ தெரியல. தாக்கணுன்னு தலையில் அடிச்சோன்னா அவன் கீழே சுருண்டு விழுந்துடுறான். விழுந்ததுக்கப்புறமா அவனை வீட்டில் கொண்டு வந்து சேர்க்குறாங்க. அவன் வேக வேகமாக பைய திறந்து பார்க்குறான், அந்த செருப்பு தொலைந்தெல்லாம் போகலை, அவன்கிட்ட தான் இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக அப்பாடா நம்முடைய தெரு செருப்பு தப்பிச்சிருச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அப்படியே வச்சுருக்கான். இப்போ அவனால் எந்திரிச்சு கடைக்கெல்லாம் போக முடியறதில்ல. ஆனாலும் மக்கள் விடுறதா இல்லை, மக்கள் இப்போ அவனுடைய வீட்டுக்கே வந்து அந்த செருப்பை போட்டு பார்க்குறதுக்காக காசு கொடுத்து செருப்பை போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவன் அப்படியே படுக்கையில் இருக்கான், செருப்பை
இப்போ போட்டு பார்த்து போட்டு பார்த்து அதுக்கான வரக்கூடிய காசை வாங்கிக்கிறான். இப்போ அவன் மனசுக்குள்ளே தோணுது, தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிய இப்படியாக இருக்கக்கூடிய அந்த குழந்தைய தன்னுடைய வாழ்நாள் முடிகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவையாவது நம்ம பாத்திர மாட்டோமா அப்படின்னு யோசிக்கிறான். ஓரளவுக்கு அவனால் நடமாட முடியுது, வர்றவர்களுக்கெல்லாம் காமிக்க முடியுது, கடைக்கெல்லாம் போய் உட்கார முடியல, வீட்டிலேயே இருக்கான். ஆனாலும் அந்த குழந்தைக்காக, இப்போ வளர்ந்து பெண்ணாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணிற்காக இவன் தொடர்ந்து காத்துக்கிட்டே தான் இருக்கான். இப்படி நாட்கள் போயிட்டு இருக்கப்போ ஒரு நாள் என்னாச்சு, செருப்பு எல்லாருக்குமே போட்டு பார்த்து முடித்தோன்னே ராத்திரி நேரம் ஆயிடுச்சு. சரி கடையை அடைச்சிடலாம் அப்படின்னு அந்த வீட்டுக்குள்ளேயே நடத்திக்கிட்டு இருந்த அந்த அதை அப்படியே மூடிட்டு சரி வந்து படுத்துக்கலாம் அப்படின்னு வந்து படுத்துக்கிறான். இப்போது கொஞ்சம் நேரம் கழித்து கதவு தட்டப்படுது. என்னடா அது, கதவு இந்நேரத்துக்கு மேலே தட்டப்படுதே அப்படின்னு கதவை திறந்தா செருப்பு அப்படின்னு வாயை திறந்தோன்ன, நாளைக்கு வாமா இந்நேரம் ரொம்ப நேரமாயிருச்சு அப்படின்னு மாறி சொன்னோன்ன, இப்போது அந்த நடுத்தர வயது பெண்மணி கதவுக்கு பின்னாடி அந்த பக்கமாக நின்று இருந்த, வெளியே வீட்டுக்கு வெளியே நின்று இருந்த அந்த நடுத்தர வயது பெண்மணி பேச தொடங்குறா. இல்லை, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி என் செருப்பை தைக்க கொடுத்தேன், கொஞ்சம் காலதாமதமாயிருச்சு, என்னை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே இப்போ மாறி அப்படியே அந்த பெண்ணினுடைய முகத்தை பார்த்தோன்னா அவனால் புரிஞ்சிக்க முடியுது, எந்த குழந்தை நம்மிடம் அந்த சிவப்பு கலர் வெல்வெட்டு போட்ட அந்த செருப்பை நம்மகிட்ட தைக்க கொடுத்ததோ அதே குழந்தை தான் வளர்ந்து இப்பொழுது நடுத்தர வயதாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக நம்ம முன்னாடி வந்திருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாறிக்கு. மாறி சொல்கிறான், வாமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தோன்ன அந்த பெண்ணும் செருப்பு தைத்ததற்காக கூலி அப்படின்னு தான் கையிலிருந்து ஏதோ ஒரு நாணயத்தை கொடுத்தோன்னு இவனும் ரொம்ப மரியாதையாக வாங்கிக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையவே மாற்றின அந்த பெண் யாராக இருக்கக்கூடும் அப்படின்ற ஆசையில் இப்போது அந்த பெண்கிட்டையே நீ யாரு அப்படின்னு கேட்டோன்ன அந்த பெண் சலனம் இல்லாமல் சிரிக்கிறான். இப்போ திரும்பவும் இவன் மாறி சொல்கிறான், உங்களுக்கு ஒன்று ஒரு அதிசயம் தெரியுமா, இந்த செருப்பு யார் போட்டாலும் எல்லா காலுக்கும் பொருந்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னேன்ன அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்டுட்டு எந்த ஆச்சரியமும் இல்லாமல் ஆமாம் எனக்கு தெரியும் அப்படின்னு ரொம்ப சோகமான முகத்தோடு அவங்களும் ஆமாம் அப்படின்னு அந்த நடுத்தர வயது பெண்மணி சொல்கிறாங்க. இப்படி சொன்னதுக்கப்புறமா அந்த சில்லறையை வாங்கிக்கிட்டு அந்த செருப்பையும் கொடுத்தோன்ன, ஏற்கனவே இப்போது தைக்க கொடுத்தது வலதுகால் செருப்பு, இடதுகால் செருப்பு ஏற்கனவே பையுக்குள்ளே இருக்குது, இது தான் அப்படின்னு காமிக்கிறதுக்காக அந்த இடதுகால் செருப்பையும் காமிக்கிறான் அந்த பெண். அப்படி காமிச்ச உடனே வலதுகால் செருப்பு கொடுக்கப்படுது, ரெண்டையுமே பையுக்குள்ளே போட்டு அந்த பெண் போயிடுறா. இப்போது மாறிக்கு என்னடா அது, யார் என்னன்னு கூட சொல்லாமல் இந்த பெண் போயிட்டாலே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கான், அப்படின்னு நினச்சிக்கிட்டே வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கான். இப்போ அந்த பெண்மணி கொஞ்சம் தூரம் நடக்கிறாங்க, கொஞ்சம் தூரம் நடந்து அந்த தெருமுனையில் இருக்கக்கூடிய விளக்கு கீழே அந்த ஒரு செருப்பு தன்னு தாங்கிட்ட ஏற்கனவே இருந்த இடதுகால் செருப்பை கீழே போட்டு இந்த வலதுகால் செருப்பையும் கீழே போடுறாங்க. இடதுகால் செருப்பு போட்டால் சரியாக இருக்குது, இந்த வலதுகால் செருப்பில் தன்னுடைய காலை விட்டு பார்க்குறாங்க, இந்த வலதுகால் செருப்பு அவர்களுக்கு சரியாக இல்லை அப்படிங்கிறதோட இந்த கதை முடியுது என்னுடைய அன்பானவர்களே. இந்த கதையை நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே படிச்சிருக்கேன், ஆனாலும் இந்த கதை எனக்கு புரியுது, கதையாக பார்க்குறப்ப புரியுது. இந்த கதையிலிருந்து நம்ம என்ன உள்வாங்கிக்க முடியும் அப்படின்னு யோசிக்க யோசிக்க எனக்கு என்ன உள்வாங்கிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருந்ததுனால இந்த கதையை ரொம்ப நாளாக தவிர்த்துக்கிட்டே வந்தேன். ஆனாலும் கொஞ்ச நாள் கழித்து திரும்பவும் மறுவாசிப்பு திரும்பவும் வாசிக்க வாசிக்க இந்த கதையிலிருந்து ஏதோ ஒரு மெல்லிய உணர்வோட்டமாக நமக்கு ஏதோ சொல்ல நினைக்கிறாரோ, அல்லது நாம கதை என்பதே என்ன, அதை படித்தவுடன் நம்முள் ஏற்படக்கூடிய மாற்றமும் நம்முள் ஏற்படக்கூடிய உணர்வுகளும் தானே, அப்படி யோசிக்கிறப்ப இந்த கதையை இரண்டு விதமாக நான் இந்த கதையை நான் அணுகலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். முதல் விதமாக இப்படி யோசிச்சுக்கலாமே, கதை ஒரு கற்பனையோடு சேர்த்து அந்த குழந்தை யாராக இருக்கக்கூடும், அந்த நடுத்தர வயது பெண்மணி யாராக இருக்கக்கூடும், அந்த கதையோட இன்னொரு ஒட்டுக்கதையை நானாக சொல்கிறேனே, அந்த பெண் ஒரு தேவதையாக இருக்கக்கூடுமோ, சின்ன வயசுலேருந்து அந்த தேவதைகள் இருக்கக்கூடிய அந்த சொர்க்கலோகத்துக்கு போவதற்கு அந்த செருப்பு இருந்தால் தான் அங்கே போக முடியும், அப்படி அந்த செருப்பு இல்லைன்னா அங்கே போக முடியாது, அங்கே அந்த தேவலோகத்திலிருந்து வந்த அந்த குழந்தை செருப்பை தைக்க கொடுத்துட்டு மறந்து போயிருக்குமோ, அல்லது செருப்பை இவன் இவ்வளவு கஷ்டப்படுறான் அப்படின்னு இவன் மேலே கருணையால் கொடுத்துட்டு அதற்கப்புறமா அந்த தேவலோகத்துக்கும் போக முடியாமல் இவனையும் கண்டுபிடிச்சு செருப்பை வாங்க முடியாமல் இப்படி 30 வருடங்கள் தன்னுடைய வாழ்க்கையை வீணாக அழிச்சதுனால தான் அந்த தேவதை ரொம்ப சோகமாக இருந்திருக்குமோ அப்படின்னு கூட தோணுது. அதே மாதிரி இவனுடைய உழைப்பை பார்த்து தான் அந்த செருப்பை அன்போடு கொடுத்ததோ அப்படின்னு ஒரு கோணத்தில் இந்த கதையை பார்க்க தோணுது. இது ஒரு கோணமாக வச்சுக்கலாம். இன்னொரு கோணத்தில் பார்த்தா அந்த பெண் வந்தா இல்லையா, அந்த குழந்தை வந்தது இல்லையா, அது ஒரு குழந்தை இல்லை, ஒரு பெண் இல்லை, நம்முடைய தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏறக்குறைய நிறைய பெண்களாக இருக்கக்கூடிய அந்த குழந்தையாக நான் பார்க்குறேன். அப்போ அந்த செருப்பு என்ன அப்படின்னு கேள்வி எழுப்புனா, அந்த செருப்பு தான் அந்த பெண்ணினுடைய உழைப்பு. பல நேரங்களில் இந்த தமிழ் சமூகத்தில், இந்திய சமூகத்தில் பெண்களினுடைய உழைப்பு பெண்களுக்கு மட்டும் சரியாக இருக்கிறதில்ல. கடைசியாக தன்னுடைய செருப்பை தான் வலதுகாலில் போட்டு பார்க்குறா, அவளுக்கு சரியாக இருப்பதில்லை,
தனக்காக தன்னுடைய உழைப்பை செலுத்திக் கொள்வதற்கான சூழல் இங்கே இல்லை. ஆனால் அவளுடைய உழைப்பு அவளுடைய கணவனுக்கு, கணவனினுடைய அப்பா அம்மாவுக்கு, கணவனினுடைய சொந்தக்காரங்களுக்கு, ஊரில் இருக்கிறவங்களுக்கு, அங்கே இருக்கிறவங்களுக்கு, இங்கே இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு அவளுடைய உழைப்பு எல்லோருக்குமே போதுமானதாக அல்லது எல்லோருக்குமே சௌகரியத்தை கொடுப்பதாக இருக்குது. ஆனால் ஏனோ அதே உழைப்பை தனக்காக பயன்படுத்தி கொள்ளலாம் என்று அப்பொழுது இல்லை, 30 வருடங்கள் கழித்து தன்னுடைய வாழ்வினுடைய பெரும்பகுதியை கழித்த பிறகும் தன்னுடைய உழைப்பினை தனக்காக செலுத்தி கொள்ளலாம், தனக்காக பயன்படுத்தி கொள்ளலாம் என்று யோசிக்கிற பொழுது அது அவளுக்கு சரியாக பொருந்துவதாக இல்லாத மாதிரியாக இந்த சமூகம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அதை ஒருவேளை இவர் சொல்லுவாரோ அப்படின்னு கூட எனக்கு தோணுது. இது வெறுமனே ஒரு கதையாக பார்த்து இந்த கதையிலிருந்து நம்முடைய எண்ண ஓட்டங்களை வேறு வேறு மாதிரியாக பொருத்தி பார்க்கக்கூடிய கதையாக இந்த கதை இருக்கிறதுனாலேயே இந்த கதை நமக்கு மிகவும் பிடித்த கதையாக இருக்கிறது, எனக்கு பிடித்த கதையாக இருக்கிறது. இப்படியான அருமையான கதையை கொடுத்த எழுத்தாளர் எஸ்ரா அவர்களுக்கு நன்றி பாராட்டி, இப்படியாய் ஒரு நல்ல வாய்ப்பினை கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மேலான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.